ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன அலர்ட்டாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நத்திங் டு ஒரி ஃபார் லாங் டேர்ம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக 18,000 கீழே க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. இவ்வளோ நாளாக நிஃப்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து பேங்க் நிஃப்டி. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இல்லைனா நிஃப்டி வந்து பயங்கரமாக செல்லிங் வரும். அது ரியல் கரெக்ஷன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா செக்டரும் வந்து கரெக்ஷனில் இருந்துகிட்ருக்கும் போது பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போ எல்லா செக்டரும் வந்து இன்னும் டிப்பில் தான் இருக்குது, இன்னும் வந்து புல் பேக் ஆகலை. இந்த டைமில் நிஃப்டி பேங்க்கும் ரிவர்ஸ் ஆனது வந்து ஆல்ரெடி நிஃப்டி வந்து ஷார்ட் கவரிங் ஃபேஸில் இந்த 18,000 வந்து ஊசலாடிட்டு இருந்து ஷார்ட் கவரிங் ஃபேஸில். இப்போ அதை பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் வந்து அதுக்கு கீழே கம்ஃபர்டபுளாக 18,000 கீழே வச்சது வந்து இன்னும் வந்து இந்த மைனர் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துலேருந்து நான் ஒரு 3% வந்து கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்குறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மைனர் கரெக்ஷன் தான். நான் திருப்பி சொல்கிறேன், கண்ணை மூடிக்கிங்க. ஒரு ரோலர் கோஸ்டர் டிரைவர் மாதிரி வந்து ஜஸ்ட் 2-3 days ஆகி எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்குள்ளே அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு டிப்பு க்ரியேட் ஆகும் அப்படின்றது என்னோடய வியூ. ஸோ ஒரு இன்வெஸ்டராக டிப்பில் வாங்குங்க, ஆவரேஜ் பண்ணுங்கள். ஒரு ஸ்விங் ட்ரேடராக ப்ராஃபிட்டை கட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி லாஸ் ஹெவி ஆகாமல் ஒரு பொசிஷன் இப்போ தான் எடுத்துருக்கீங்கன்னா அதுவும் கட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிளான்டாக வந்து இந்த இடத்துல என்னமா ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. ஃபீச்சர்ஸ் யாராவது ரெகுலராக பண்ணுவீங்கன்னா அதில் ஷார்ட் போகலாம். நல்லா டேலண்டடாக இருந்தீங்கன்னா ஹெஜ்ஜிங் ஷார்ட் போய்ட்டு ஆப்ஷன்ஸில் ஹெஜ்ஜிங் பண்ணலாம். நேக்கடு பையிங் வந்து பண்ணாதீங்க ஆப்ஷன்ஸில். ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ஸ்டாடல் ஸ்ட்ராங்கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதை விட நிஃப்டி ஃபீச்சர்ஸை ஷார்ட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனை இந்த மணி அந்த மாதிரி வந்து பை பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஒரு இந்த மார்க்கெட்டில் நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஒரு ஸ்விங்கில் ஒரு ஹெஜ்ஜிங்கில் பண்ணுங்கள். எஃப்என்ஓவில் பண்ணுறவங்க தயவு செஞ்சு நேக்கடில் பண்ணாதீங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஈவன் நான் கூட ஃபீச்சர்ஸில் இன்றைக்கி ஷார்ட் எடுத்திருக்கேன். நிஃப்டி ஃபீச்சர்ஸ் அஸ் வெல் கால் ஆப்ஷன் நிஃப்டியில் அட் த மணியில் அட் க்ளோஸாக பை பண்ணி லாங் போட்டுருக்கேன். ஸோ லுக் லைக்கே ஒரு ஸ்ப்ரெட் ஹெஜ்ஜிங் மாதிரி போட்டிருக்கேன். வில் சி. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 500 points கரண்ட் ஃபேஸ்லேருந்து. சரி, நான் ஒரு இன்வெஸ்டாருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் இந்த ரேலியிலேருந்து ரொம்ப வேகமாக மேலே போச்சுல. இந்த ரேலியை வந்து எவ்வளோ தெரியுமா, 17%. அதாவது இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த பிரேக் அவுட் ஆன ஃபேஸ்லேருந்து மார்க்கெட்டோட ஆல் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 17% வந்து மோர் ஆர் லெஸ் 16.917% வந்து மார்க்கெட் வந்து ஏற்றம் வந்து கொடுத்துருச்சு. கரெக்ஷனே இல்லாமல் சொல்கிறேன். குட்டி குட்டி ரீட்ரெஸ்மெண்ட்லேயே ஒரு ரேலியிலேயே போயிட்டுருந்தது. இப்போ இந்த ட்ரெண்டு இந்த மைனர் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிவர்ஸ் ஆகி சைட் வே இப்போ வந்து வெளில கம்ஃபர்டபுளாக இதோட பேரேஷோட ஸ்ட்ரென்த்து கிளியராக தெரியுது. ஸோ இப்போ ரீட்ரெஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 17-16% ரேலிக்கு கண்டிப்பாக ஒரு 5% கரெக்ஷன் வந்துருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட மூவ்மெண்ட் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்க வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சப்போர்ட் ஏன் எதை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா, இது வந்து மார்ச் லோலேருந்து போட்டிருக்க சப்போர்ட்டு. எப்போல்லாம் மார்க்கெட்டை வந்து ஒரு உச்சத்துக்கு போதோ ஒரு ரேலியில், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து இந்த சப்போர்ட் எடுத்து தான் மேலே போகுது. ஒரு ஒரு தடவையும் இது வந்து 5th time நடக்க போகுது. இந்த ஏற்றம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, 17% ரேலி, அதுக்கப்புறம் இப்போ இறங்குது. இது வந்து ரொம்ப ரீசெண்டான ரேலி தான். ஸோ அதனால் பயப்படாதீங்க. 17,300 அப்படின்ற மார்க்கு, 300-200 அப்படின்றது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக டவுன் சைடுக்கு மார்க்கெட் இருக்கும். சப்போஸ் நாளைக்கு இன்ட்ராடேயில் இம்மிடியேட்டாக மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது வந்து 17,600. இந்த லெவலை உடச்சிதுன்னா அதுக்கப்புறம் ஒரு 300-350 points வந்து எக்ஸ்பெக்டட். இந்த பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து இது சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. 600 கிட்ட இருக்குன்னு வைங்களேன் இந்த ரேலியோட எக்ஸ்டென்ஷன். ஸோ கரெக்டாக போட்டால் இங்கே இருக்கும், நாளைக்கு இமீடியட்டாக இதாக சப்போர்ட் எடுக்கும். இதை உடைச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு இதை உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏன்னா என்னோடய டெய்லியோட மொமெண்டம் ரொம்ப நல்லா இருக்கிற காரணத்தால் இதை உடைச்சிட்டு கொஞ்சம் ரேலி எக்ஸ்டெண்ட் ஆக தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ சப்போர்ட் எடுக்க இங்கே வரும்போது நீங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய டிப்பு க்ரியேட் ஆகும். இது வந்து ஒரு மைனர் கரெக்ஷனாக தான் நம்ம பார்க்க வேண்டியமே தவிர தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பொசிஷன் ஆவரேஜ் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் கட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா செக்டரும் இப்போ மைனர் கரெக்ஷன் வந்து டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ எப்போ 17,200 மார்க்கெட்டை உடைக்குதோ அப்போ தான் வந்து மேஜர் ஃபால் வந்து மார்க்கெட்டில் வரும். மேஜர் ஃபால்னால் ஒரு 10% ஃபால், ஒரு 8-10% ஃபால்லாம் எப்போ வரும்னா 17,200 டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகும் போது தான். அதுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் இந்த ரேலி வந்து இது வரைக்கும் மார்ச் லோலேருந்து உடைச்சதா சரித்திரமே இல்லை. இதை உடைச்சாதான் மேஜர் கரெக்ஷன் வந்து வரும். ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அது வந்து ஒரு 3 months 4 months இருந்து நீடிக்கும் இல்லைங்களா.
இது சும்மா தீபாவளிக்குள்ள புல் பேக் ஆகிடும். அதனால் வந்து பெரிய லெவலில் திங்க் பண்ணாதீங்க. இதோட வேகம் ரொம்ப ரொம்ப மொமெண்டம் ரொம்ப ஃபில்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்குள்ளேயே இதை தொட்டுட்டு நாளைக்கே கூட வேகமாக நாளைக்கு மண்டே கூட தொட்டுட்டு கூட அப்படி புல் பேக் ஆகிடும். ஓகே, அதனால் வந்து இனிமேட்டு பையிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 18,000 மேலே நாளைக்கு சப்போஸ் வீக்லி க்ளோசிங் இதுக்கு மேலே வச்சுட்டாங்கன்னா தப்பிச்சுக்கும். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இதுக்கு மேலே 18,000 மேலே வந்து ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து மார்க்கெட் வந்து அகெயின் வந்து புல் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை க்ளோசிங் வந்து இதுக்கு கீழே சைட்வே மாதிரி வருது அப்படின்னா, சைட்வே வந்தாலே பிரச்சனை தான். 18,000 மேலே இனிமேட்டு மார்க்கெட் போனால் மட்டும்தான் புல்லிஷ். 18,000 பிலோ இருக்கிற வரைக்கும் ஷார்ட் தான். ஏன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்கிறனால சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வருவாங்க. இட் வில் எக்ஸ்டெண்டட் அப் டு 17,300. அப்படி வந்ததுன்னா அடுத்த ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்விங் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இந்த 17% ஒரு ஏற்றம் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் அழகாக பிரேக் ஆன காரணத்தால் அது மேஜர் சப்போர்ட் ஆனால் 17,300 டு அந்த 350 அந்த ரேஞ்ச் தான் வந்து இதை இம்மிடியட் இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் தான் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டான பாயிண்ட்டாக தான் இருக்கும்னால நீங்கள் வந்து இந்த இடத்துல பயப்பட தேவையில்லை. இதிலேருந்து மேஜராக புல் பேக் ஆகிடும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து பயப்படாதீங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கவலை, 4 days முடிஞ்சிடும் அந்த ராலி. ஒரு இன்ட்ராடே பிளேயர் இல்லை ஒரு ஸ்விங் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் பார்த்து பண்ணுங்கள். மேஜர் ஃபால் பொறுத்த வரைக்கும் 17,200 கீழே உடைக்கிறதுலாம் அது அடுத்த லெவல், அப்போ பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு இதுதான் கிளியர் கட் ஐடியா, இதுதான் கரண்ட் ட்ரெண்டு. சரி, பேங்க் நிஃப்டி என்ன ஆச்சு? பேங்க் நிஃப்டி வந்து கிளியர் கட்டாக வந்து ஒரு ரேலி முடிச்சுட்டு கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாருங்கள், இந்த நேற்று போட்டிருந்த ப்ளூ கலர் லைனை உடைச்சிடுச்சு கீழே. அது ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரேலி. இந்த ரேலி வந்து ஒரு 10% நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இது வந்து 11% ரேலி, இதை வந்து கரெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு. நாளைக்கு வந்து இதுக்கு மேலே, அதாவது 40,000 மேலே நாளைக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் வைக்க முடியலன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து 38,500 இல்லை 38,650 கிட்டே வந்து ஈஸியாக வந்துடும். இதை தொட்டு தான் மேலே போகும். இதோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும். அதான் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இந்த ரேஞ்ச் தான் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 38,400 to 500 அப்படின்ற ரேஞ்ச், இது இன்டர்செக்ட் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே நாளைக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா, இந்த 40,000 மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா இறங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். இல்லை க்ளோஸ் வைக்க முடியல அப்படி கீழே வருதுன்னா கண்டிப்பாக இதை சப்போர்ட் எடுக்காமல் மேலே போகாது. இது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு ஒரு ஷார்ட் செல் பண்ணுறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் கரண்ட் ட்ரெண்டு. மைனர் ட்ரெண்டு வந்து மார்க்கெட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அது எல்லா செக்டர்லேயும் வந்து மைனர் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்க காரணத்தால் இன்னும் ஒரு 3% கரெக்ஷன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 to 6 days மார்க்கெட் வந்து இன்வெஸ்டராக இருந்தால் கண்ணை மூடிக்கிங்க, கீழே வரும்போது வாங்குங்க, பயப்படாதீங்க. 17,200 to 300 ஒரு மேஜர் சப்போர்ட் லாங் டேர்முக்கு. அதை பிரேக் ஆகுது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போதைக்கு இதான் ட்ரெண்டு, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப்புக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, மிக்க நன்றி நண்பர்களே.